ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஹோப் யூ ஆர் ஆல் டூயிங் குட். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பேக் வித் யூடியூப் வீடியோ, அதுவும் ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டாவின்சி ரிசால்வ் வீடியோ. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க டாவின்சி ரிசால்வ் வீடியோ எங்கே போடவே மாட்டீங்க அப்படி இப்படின்லாம். ஏன்னா நான் எல்லா பேசிக்ஸும் எனக்கு தெரிஞ்சு கவர் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு தெரியாமல் இருந்தேன். ரீசெண்டாக கிரியேட் பண்ண அந்த லுக்கு வந்துட்டு அது பிரேக் டவுன் பற்றி கேட்டிருந்தீங்க. நான் வந்துட்டு கிரியேட் பண்ணுற ஒவ்வொரு லுக்கோட பிரேக் டவுனை போடுறத விட அந்த லுக்கை கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன டூல்ஸ் பண்ணேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்களே போயிட்டு உங்களுக்கு எத்தனை லுக்ஸ் வேணால் நீங்களே பர்சனலாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த கலர் கிரேடை விட அதுக்கு பின்னாடி இருக்க டூல்ஸோட இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறாலே. ஸோ அப்படி தான் வந்துட்டு ஐ திங்க் இதுக்கு முன்னாடி மூடி க்ரீன் ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன், அந்த ரெயினோட வீடியோ ஒன்று. அதில் கூட என்ன தான் அது மூடி க்ரீன் வீடியோவாக இருந்தாலும் அந்த கலர் வீல் லாக் வீல்ஸோட டெர்மினாலஜிஸ் அதோட பேசிக்ஸ் தான் பார்த்துருக்கோம். ஸோ அதோட அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா நீங்களே எத்தனை லுக் வேணாலும் நீங்களே பர்சனலாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒன்ஸ் உங்களுக்கு அது சொல்லிட்டேன்னா நீங்கள் அதை வச்சு நீங்கள் இம்ப்ரோவைஸ் பண்ணிக்கலாம். அப்படி தான் நான் இங்கே இந்த சேனலில் எல்லா வீடியோஸுமே போயிட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நான் இந்த லுக் எப்படி பண்ணுறது நான் காட்டிடுறேன், அதுனா வித்தின் ஃபியூ மினிட்ஸ் முடிஞ்சிடும். அதிலேருந்து அந்த லுக் எப்படி க்ரியேட் பண்ண, என்னென்ன டூல்ஸ் எப்படி எப்படி யூஸ் பண்ண அப்படின்றத நீங்கள் அப்சர்வ் பண்ணாலே யூ கேன் கோ ஹெட் அண்ட் க்ரியேட் வண்டர்ஸ் யுவர் செல்ஃப். ஸோ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நவ் வி ஆர் இன் டு த கலர் கிரேடிங் செக்ஷன். ஃபர்ஸ்ட் நோட்டில் எப்போவுமே ஐ ஜஸ்ட் லைக் டு டூ த பேசிக் கலர் கரெக்ஷன்ஸ் தான். ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கலர் கிரேடிங்குள்ளே போவோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கலர் கரெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு லாக் ஃபுட்டேஜாக இருக்குது அப்படின்ற போது எக்ஸ்போஜர் ஷேடோஸ் சேச்சுரேஷன் வந்துட்டு ஃபஸ்ட்டு நார்மலைஸ் கொண்டு வரணும். அதுக்கு வந்துட்டு நம்ம எப்படி வேணாலும் போகலாம். அதை தான் வந்துட்டு நான் அந்த போன இதில் வந்து லாக் வீல்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன். நம்ம வந்து கர்வ்ஸ் வச்சு கூட பண்ணணுன்னா பண்ணலாம். கர்வ்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க லாஸ்ட்டில் ஹிஸ்டோகிராம்ஸ் அப்படின்றது, அந்த ஹிஸ்டோகிராம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இன்புட் அப்படின்னு இருக்குன்னா அதை வந்துட்டு அவுட்புட் அப்படின்னு மாற்றி வச்சுக்கோங்க. அது செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்னன்னு சொல்கிறேன், ஏன்னா இன்புட் அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோமே நம்ம இப்போ என்ன சேஞ்ச் பண்ணாலும் என்ன சேஞ்ச் அப்படின்றது இந்த ஹிஸ்டோகிராம் கிராஃபில் என்னன்னே நமக்கு தெரியாது. ஸோ போத் சைட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெண்டுமே மிடில் இருக்குது. இங்கே ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்குது, இந்த சைட்லேயும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்குது. அதாவது வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு இங்கே இந்த பாயிண்ட்லேயே வந்துட்டு நம்ம வந்துட்டு அது பீக் அந்த எண்டுக்கு போயிருக்கணும் பட் போகலை. இங்கே அதே மாதிரி தான், இந்த வந்து அந்த சைட் ஆஃப் தி பீக் எண்டுக்கு போயிருக்கணும் ஆனால் போகலை, ஏன்னா லாகில் இருக்குது. இப்போ அதை தான் நம்ம வந்துட்டு பண்ண போகிறோம். ஸோ அப்படியே இதை நான் நவுத்துட்டு வந்தேன்னா ஜஸ்ட் பிகாஸ் மை ஹிஸ்டோகிராம் வந்து அவுட்புட்டில் இருக்கிறதால நான் இப்போ என்ன வந்துட்டு சேஞ்ச் பண்ணாலும் அந்த அவுட்புட் என்னவாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஹிஸ்டோகிராம் மேட்ச் ஆகிடும். இதே நான் இன்புட்டுக்கு வச்சேன்னா இன்புட் அதாவது இந்த நம்மளுடைய வீடியோ என்ன இதில் இருக்கோ அதோட ஹிஸ்டோகிராம் மட்டும் தான் காட்டும். இதே நான் அவுட்புட்டில் வச்சிருந்தேன்னா நான் அவுட்புட் என்ன சேஞ்ச் பண்ணாலும் அந்த சேஞ்சஸ் வந்து ஹிஸ்டோகிராமில் காட்டும். இதுதான் வந்துட்டு இன்புட் அவுட்புட் கதை. ஸோ இப்போ நான் வந்து அப்படியே ஹிஸ்டோகிராம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். நான் கிளிப்பை பார்க்கவே தேவையில்ல, கிளிப்பை மூடி வச்சா கூட இந்த இன்ஸ்டாகிராம் பார்த்து எப்போ அந்த பீக் எண்டை வந்து டச் பண்ணதோ அங்கேயே நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் லைட்டாக. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் நோட கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் டி ஆர் கமாண்ட் டி அடித்தாலே உங்களுக்கு வந்து பிஃபோர் ஆஃப்டர் தெரியும். இதிலே வந்து உங்களுக்கு நல்லா ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம், ஷேடோஸும் ஹைலைட்ஸும் ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டில் இருக்குது. நான் வந்துட்டு மோஸ்ட்டாக கர்வ்ஸ் பக்கம் வரமாட்டேன். ஸோ நான் வந்து எப்போவுமே வந்து ப்ரைமரி வீல்ஸில் தான் கலர் கிரேட் பண்ணுவேன். இந்த லிஃப்ட் கெயின் காமாலாம் என்ன அப்படின்றது வந்துட்டு தான் நான் வந்து அந்த கலர் கிரேடிங் அந்த ஒரு மூடி கிரீன் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஸோ இஃப் யூ ஹேவன்ட் வாட்ச் தி டேட் அதை பார்த்து நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இதை வந்துட்டு லாகில் எடுக்கிறதுக்கான மெயின் ரீசன் அதுதான். இப்போவும் லாக் என்னன்னு யாருக்கும் தெரியல அப்படின்றது கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லாக் இஸ் அ பிக்சர் ப்ரொஃபைல் வேர் யூ கேன் செட் ஹைலைட்ஸ் ஷேடோஸ் அண்ட் சேச்சுரேஷன். அதாவது அந்த கான்ட்ராஸ்ட்டை வந்துட்டு நியூட்ரல் டோனில் செட் பண்ணுறோம். ஏன்னா வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு இதே இதை வந்துட்டு நான் இந்த அதையெல்லாம் வந்துட்டு எனக்கு வந்து ஃபுல்லாக ப்ளீச் ஆகாமல் இதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து நான் இதுக்கு எக்ஸ்போஸ் பண்ணேன்னா மெயின் சப்ஜெக்ட் வந்துட்டு ஷேடோஸ் பிழந்துடும். நான் வந்துட்டு மெயின் சப்ஜெக்ட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணேன்னா பின்னாடிக்கிறது ஃபுல்லாக ஹைலைஸ் ப்ளோனும் தாயிடும். எனக்கு ரெண்டுத்தில் இருக்கிற டீட்டெயில்ஸும் வேணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா நான் வந்துட்டு இந்த மாதிரி லாகில் எடுத்துகிட்டு அதை வந்து போஸ்ட்டில் எனக்கு எந்த டீட்டெயில்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து போஸ்ட்டில் வந்து நான் வந்துட்டு கலர் கிரேட் நான் எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து லாகில் எடுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஷேடோஸை லைட்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம், சேச்சுரேஷன் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பூஸ்ட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் நோட் க்ரியேட் பண்ணிட்டு நான் எப்போவுமே கலர் கரெக்ஷன் பண்ணி முடிச்ச உடனே ஐ கம் இன் டு த ஹியூ வர்சஸ் ஹியூ சேச்சுரேஷன் லூமினன்ஸ் கர்வ். அந்த கர்வ்ஸுக்கு தான் வருவேன் அடுத்து. ஹியூ வர்சஸ் ஹியூ கர்வ் ரொம்பவே பார்த்து பார்த்து ஹேண்டில் பண்ணும். அது லைட்டாக தூக்குனா கூட ஆரஞ்சு வந்துட்டு ஒரு மாதிரி பிங்க் ஆகிடும். அது வந்து ஸ்கின் டோனில் செம்மையாக அடி வாங்கும். ஸோ எப்போவுமே அதில் வந்து காஷியஸாக இருங்க. இப்போ தேர்ட் அடுத்து ஒரு நோட் க்ரியேட் பண்ணி அதில் லைட்டாக டெம்பரேச்சர் மட்டும் கொஞ்சம் ஏற்றுறேன். ஸோ தட் இட் கிவ்ஸ் அ ரிச் வார்ம் விண்டேஜ் ஃபீல். இப்போ ஃபோர்த்தில் வந்துட்டு இப்போ நான் வந்து டோன் கவ்வில் லைட்டாக ஒரு அந்த கான்ட்ராஸ்ட் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணுறதுக்காக லைட்டாக ஒரு கான்ட்ராஸ்ட் ஆட் பண்ணி அதை லைட்டாக கொஞ்சம் ஃபேட் பண்ணுறேன். இப்போ ஐ ஃபீல் லைக் கொஞ்சம் இந்த ஆரஞ்சஸோட சேச்சுரேஷன் லைட்டாக குறைக்கலாம். இப்போ ரொம்ப ஒரு மாதிரி ஆரஞ்சிஷாக இருக்கிறதால இந்த லைட் ரூமில் ஸ்பிளிட் டோனிங் வேலை பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் கெயின்குள்ளே வந்துட்டு ஒரு ஃபேன் லைட்டாக ஒரு ப்ளூ ஷேட் ஆட் பண்ணுறேன். மொத்தமாக எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஐம் கிவிங் கண்ட்ரோல் டி ஸோ தட் யூ கேன் சீ த பிஃபோர். ஃபஸ்ட் நோட்டில் வந்துட்டு பேசிக் கரெக்ஷன்ஸ் பண்ணோம், செகண்ட் நோட்டில் வந்துட்டு
அது கலரில் லைட்டாக சேஞ்சஸ் பண்ணோம். தேர்ட் நோட்டில் வந்துட்டு டெம்பரேச்சர் ஆட் பண்ணியிருக்கோம். ஃபோர்த் நோட்டில் அந்த கான்ட்ராஸ்ட் அந்த பஞ்ச் கொடுத்துருக்கோம். ஃபிஃப்த் நோட்டில் லைட்டாக அந்த வார்மத்தை கொஞ்சம் இது பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையுமே நம்ம ஒரே நோட்டில் கூட பண்ணலாம் பண்ணலாம். பட் இந்த மாதிரி நோட்டை தனியாக பிரித்து பிரித்து பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் மாற்றணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்ற கேஸில் இட் இஸ் ஜஸ்ட் லைக் ஃபோட்டோஷாப்பில் லேயர் ஒர்க் பண்ணுற மாதிரி. ஒரு ஒர்க்கு ஒரு லேயரில் பண்ணிட்டு அடுத்த ஒர்க்கு இன்னொரு லேயரில் பண்ணால் அந்த பட்டன் நம்ம சேஞ்ச் பண்ணணும், நல்லா டெலிட் பண்ணாலும் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நான் ஒரே நோட்லேயே கொண்டு வந்துட்டேன்னா, எது இந்த நோட்டில் நான் என்னென்னலாம் பண்ணேன், எதுனால எது நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் மிக்ஸ் ஆகி கிளம்சி ஆகிடும். ஸோ அதனால தான் நம்ம நோடு பிரித்து வேலை பண்ணுறதே. நான் பெருசாக ஒன்றுமே பண்ணிடல, தட் இஸ் இட். வெறும் மெயினாக இந்த கலர் கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி டெம்பரேச்சர் ஏற்றி கலர் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இவ்வளோதாங்க. இந்த கிரேடு ரூம் அட்ரிபியூட்ஸ் கொடுத்து இந்த கலர் கரெக்ஷனை தூக்கிட்டு ஐ ஆக்சுவலி ஹாவ் அ ஃபியூ லக்ஸுங்க. உங்கள்கிட்ட சொல்கிறதுல என்ன இருக்குது, பாதி எல்லாமே அரகுற ஒர்க்கில் பண்ண சில லக்ஸ்லாம் நிறைய நான் பண்ணி வச்சுருக்கேன். அதனால தான் நான் லக்ஸாக எதுவுமே கிவ் அவே பண்ணதுக்கான மெயின் ரீசன், எதுவுமே ப்ராப்பராக இன்னும் முடியல. ஸோ இந்த வார்ம் ஃபேடர் லட்டு தான், வார்ம் ஃபேடர் லட்டை தூக்கி போட்டு கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு, இது ரொம்ப இப்போ ஆரஞ்சிஷாக இருக்கா, ஸோ லைட்டாக கொஞ்சம் இவ்வளோதாங்க. இதுதான் ஆக்சுவலாக அந்த லட்டு இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த லட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக டைம் எடுத்து சில கலர் சேஞ்சஸ்லாம் பண்ணது தான் அந்த ஒர்க் ஆக்சுவலாக. ஸோ பார்ப்போம் இன்றைக்கி என்ன, செப்டம்பர் வந்துருச்சா, இன்னொரு 2-3 months எனக்கு டைம் கொடுங்க. நான் ஏதாவது இந்த லட்டெல்லாம் ஏதாவது ஒரு லட்டில் ரெண்டு லட்டாவது நான் உங்களுக்கு நான் கொடுக்க பார்க்குறேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் லவ். ஸோ ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஃபஸ்ட்டு ப்ரீசெட் பேக் நான் கொடுத்தது ஞாபகம் இருக்குது. அது இன்னும் லைக் நிறைய பேர் புதுசாக சேனல் பார்த்துட்ருக்காங்களாம். நான் வந்துட்டு லைட் ரூம் ப்ரீசெட் பேக் வந்துட்டு ஒரு ஃபுல் ப்ரீசெட் பேக், அது கண்டெய்னிங் 9 presets நான் வந்துட்டு ஏற்கனவே கிவ் அவே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஐ ஜஸ்ட் ஆட் இட் ஓவர் ஹியர் சம்வேர். ஸோ அதுவும் போய் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த லட்டு ஒன்று கொடுக்கணும்னு வந்துட்டு என்ன ஒரு 6-8 months மேலே ஆசை. இந்த லட்டெலாம் நான் வந்துட்டு போன வருஷம் எங்கள் அம்மாவை வச்சுட்டு ஒரு மொட்டை மாடியில் ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தேன், அதுலேருந்து வந்த லட்டு தான் அது. அந்த மாதிரி நிறைய இருக்குது, ஒவ்வொரு லட்டுக்கு ஒவ்வொரு கதை இருக்குது. ஸோ எல்லா லட்டுமே வந்துட்டு ரொம்ப அறகுறையாக ஒன்று கூட ஒழுங்காக கம்போஸ்டாக இல்லாமல் இருக்கிறதால தான் நான் இன்னும் அதை வச்சு எதுவுமே பண்ணலை. ஸோ பார்ப்போம். ஆஸ் ஆல்வேஸே இந்த லுக்கு இந்த மாதிரி கலர் கிரேட் அது இது எல்லாமே சும்மா ஃபேண்டசி ஸ்டஃப்ங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற டூல்ஸ் என்ன அதெல்லாம் ஸ்டடி பண்ணுறது தான் நம்ம வந்துட்டு லாங் ரன்ல நம்மளை கூட்டிகிட்டு போகும். ஆல்வேஸ் ரிமெம்பர் ஸ்டோரி இஸ் த கிங். அண்ட் அவ்வளோதான். ஐ சி யூ இன் த நெக்ஸ்ட் ஒன். அண்டில் தென், மகிழ்ச்சி.